எதெல்லாம் பண்றப்ப கொஞ்சம் கெத்தா இருக்கு. லாஸ்ட் பெஞ்ச்ல பசங்க கூட உட்காந்து கானா பாட்டு பாயின் ஹேர் ஸ்டைல் ஆட்டும் போது அதுல இருக்குது கம்பல். இப்பதான் சாப்பிட்டு வந்த பொங்கல். ஆதி ஸ்கூல் எங்க கண்ட்ரோல். என் கூட நாலு பேர் இருப்பாங்க, சாஃப்டா பேசினா முடிச்சிருவேன். லேடிஸ் திட்ட ஒரு வார்த்தைய அந்த பையன் கிட்ட அவன் வந்து திட்டினா சார், அது அவன் மாதிரியா இருந்துச்சு சார். மண்ணை வாரி தூரி நீ நாசமா போயிருன்னு சொன்னாங்க சார். வண்டி வச்சு ஏத்த வராங்க சார். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். என்ன சொன்ன? இதெல்லாம் பண்றப்ப கொஞ்சம் கெத்தா இருக்கு. பாட்டு பாயின் ஜாலியா பசங்க குரூப் ஆகுது. இந்த வருஷமாவது எந்த சட்டையும் பண்ணாம வாழ சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க. வெளிய போனா நம்ம யாரும் மிரட்டவும் முடியாது. நான் கும்பலா போவோம். நீ எதுவுமே பேசாத. எங்கயா பேச விட்ட? ஏன்டா மிஸ் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்ன காதல இருக்குது கம்பல். இப்பதான் சாப்பிட்டு வந்த பொங்கல். என்ன கையில வளைய போட்டு குடும்பமா இருப்பீங்க இருக்கும். நம்மளும் பசங்களாம் ஃபோன் பண்ண மாதிரி இருக்கும். இல்லனா இவெல்லாம் விட மாட்டாங்க உள்ள. நீ அப்படியே வெளியே நில்லுன்றாங்க. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வெளியே போனாச்சு. அது ஒரு கெத்து சார். நல்லா இருக்கா? இந்த கருப்பு கலர்ல ரவுண்ட் ஆன அது எப்ப போட்டீங்க? அது இது நான் வந்து 9th படிக்கும் போதே போட்டேன். இதெல்லாம் நான் நினைச்சேன். இப்படி ஒரு செயின் கையில வளையம் போட்டுருக்கீங்க, உயர்ந்த குடும்பமா தான் இருப்பீங்க, தற்போதா இருப்பீங்க நினைச்சு சரியா போச்சு. இப்ப வந்து எங்க கேங்க 4 லீடரு, அந்த லாஸ்ட்ல உட்காந்து அவன் லீடரு. எங்களை நம்பி வந்து ஒரு 50 பேர் கிட்ட வருவானுங்க. பாதி ஸ்கூல் எங்க கண்ட்ரோல். நான் வளர்ந்த முறை எப்படி? உங்க அப்பா அம்மா வளர்த்ததும் அப்படி. இந்த 2 வருஷமா தான் நான் அலப்பறை பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி என்ன வந்து யாரும் மதிச்சதே இல்ல. எனக்கு வாயில பச்சை பச்சையா வந்துரும். பாத்துக்காமத்துல என் கூட 4 பேர் இருப்பாங்க. அவங்க நான் ஸ்கூலுக்கு போனா தான் அவங்களும் வருவாங்க. போட்டோன்னா இப்போ நாங்கள் 3 பேர் லீவ் போடுறோம் எங்கள் செட்டில் அப்படின்னா மிஸ் வந்து கேட்பாங்க. 3 பேருமே ஒன்னா சேர்ந்து எங்கேயோ வெளில போயிருக்காங்க. அசைன்மெண்ட் முடிக்கல, வெளியே போனா எல்லாருமே போயிடுவாங்க. எங்க கேங் மட்டும் வெளில போக மாட்டோம். என்ன சொல்லுவீங்க? என்ன கவலையில இருக்கீங்க? பண்ணுங்க வெளிய போ அப்படி கொஞ்சம் ஹார்ஷா பேசினா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க மாணவர்கள் இது தொடர்பா என்ன பேச வரும்? அட்வைஸ் பண்ணாதீங்க. இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ் நடத்துறேன், பாடம் நடத்துறேன். இப்ப நார்மலா உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கிலீஷ்னா ஒரு பதட்டம். ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன கிடைக்கப்படி? இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து, தெரியுதா? அதுல என்னப்ப சந்தோஷம் கிடைக்க போகுது? என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரங்க உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா?
அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை. சீரியரை கேலி பண்ணி அதுல உங்களுக்கு எத்து கிடைக்குமா? ஆ நல்லா இருக்குமா. இப்ப அப்பாவோட போற சேர்ந்து போற, அப்பாவை யாரா கிண்டல் பண்றாங்க, நீ பொறுத்துக்கிறியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுவே நீங்க திட்டுறீங்களே எங்களை, எங்களுக்கு அந்த இடத்துல அசிங்கமாவதுல்ல. இல்ல நீங்க சேட்டை பண்ணாம நாங்க வந்து எந்த இதுவும் உங்களை திட்டுறது கிடையாது. எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. முத நீங்க ஏதாவது தவறான காரியம் செய்யும் போது மட்டும்தானே நாங்க திட்டுறோம் பா தம்பி. ஓகே கேள்வி இப்படி போவோம், ஏன் அவனுக்கு அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது? ஜாலியா பேசலாம், பேரு உங்க வீடு எங்கன்னா கேட்டா அவங்களையும் பிடிக்கும், அவங்க சப்ஜெக்டையும் பிடிக்கும். அப்படி வரியா, ஃப்ரெண்ட்லியா இருக்க முயற்சி பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுதா? ரியாலிட்டியில கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்போஸ் குளுக்கோ சார், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமா. அப்ப நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்து ஏன் கலாய்க்கிறானோ? என்னன்னு தெரியலையே, வித்தியாசமா இருக்கு. சோ அந்த லிமிட்ஸை வரையறுத்துக்கிட்டு தான் சார் நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். அதுக்கு மேலயும் அவங்கள ரொம்ப ஃப்ரெண்ட்லின்ட்டு இஷ்டம் போல அவங்கள பேச விட்டுட்டு பாட விட்டுட்டுலாம் இருக்கவே முடியாது சார். அதுக்கு பதில் சொல்லுமா? ஒரு மூணு எக்ஸாம் தொடர்ந்து ஃபெயில் ஆகுறானா அவளை டவுன் பண்ணக்கூடாது. நீ நெக்ஸ்ட் டைம் பண்ணு, இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு சொல்லி தரேன், பெஸ்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லணும். எனக்கு வாயில பச்சை பச்சையா வந்துடும். பார்த்துக்காமா இப்போ எங்களுக்கு கொடுக்கறது 45 நிமிஷம் தான் ஒரு பீரியடு. இந்த கண்டென்ட்டை இதுக்குள்ளே முடிக்கணும். 40 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த தம்பி எனக்கு பிடிக்கலன்னா நான் லாஸ்ட் பெஞ்சில் வந்து பாட்டு பாடுவேன் அப்படின்னா அடே பேஜில் போவான். இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை எவ்வளோ வேணால் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, அதையெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இது ஒரு அழகு. இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்லியா? ஆனால் உங்களை நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் ஓரங்கட்டவே இல்லை. அங்க ஒரு போர்டு தெரியுதுல, அந்த போர்டுல என்ன எழுதிருக்கு படிங்க. இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம். பாத்தல இதை யாரும் வாங்கவோ விற்கவோ. சரி சரி போதும் போதும், நீங்களா போலாம். நீங்க 4:30 ஸ்கூல் முடிஞ்சோ நீங்க போய்டுவீங்க. இப்போ ஃப்ரெண்ட்லியானா இப்போ நீங்க உங்க ஊர் பசங்களுக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடம் போற பசங்களுக்கு அந்த ஹேர் கட் பண்ணி விட்டீங்க இல்லையா? ஆமா சார். அப்போஸ் குளுக்கோ சார், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமா. ஏன் அதை செஞ்சீங்க? ஏதோ ஏன் அவ்வளவு முக்கியமா அதை செஞ்சீங்க சார்? சமுதாயத்தின் பார்வைக்கு வந்து மாணவர்னா ஒழுக்கம் தான் சார் முதல்ல முக்கியம். இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க, என்ன இன்னும் திங்க் பண்றான்? நீ வேலையால வளர்ந்தவன் இல்லடா, வாயால வளர்ந்தவன். அந்த ரெண்டு பேரும் முடி வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டேன். அவங்கள பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்டா ஸ்கூல் பசங்களானே தெரியல. அவ்வளவு சார் நல்ல விஷயங்களை தான் சார் மோட்டிவேட் பண்ண முடியும். உங்களுக்கு எங்கெல்லாம் மரியாதை குறைவு ஏற்படுகிறது? ஒரு பையன் மட்டும் புக்கு கொண்டு வரவே இல்லை. அப்ப நான் அவனை எழுந்திரி ஸ்டாண்ட் அப் சொல்லிட்டு எங்க உன் புக்கை எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பையன், அவன் அமைதியா உட்கார்ந்து பாடம் கவனிச்சுட்டு இருந்த பையன், அவனை ஓங்கி அரைச்சு ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு அதாவது ஒரு லேடிஸ் திட்டுற ஒரு வார்த்தைய அந்த பையன் கிட்ட அவன் வந்து திட்டினா சார், அது அவமாரியா இருந்துச்சு. Thank you.
என்ன பண்ணீங்க நீங்க அப்போ? ஒண்ணுமே சொல்லல சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, சார் அந்த அண்ணன் வந்து கர்ச்சீஃப்ல இன்டிசென்டா சில விஷயங்கள் பண்ணி எங்க அங்கிருந்து காமிச்சிட்டு சைகை காட்டுறாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அவங்களுடைய ஃபேமிலி, அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அவங்களுடைய மற்ற ஃபேமிலிலாம் வந்து சார், சார் மண்ணை வாரி தூரி நீ நாசமா போயிருவோம்னு சொன்னாங்க சார். சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே உன்னை புகழும், எல்லாம் சுத்த போய். ஒரு கேர்ள் ஒழுக்க குறைவுனால திட்டுன. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போகும் பொழுது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை வச்சு வண்டியை வச்சு ஏத்த வராங்க சார். அதை முத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். உங்கள் திறனை முன்வைத்து உங்களை முந்தி முன்ன வர பாருங்க. இந்த கெத்தெல்லாம் கண்டுக்காதீங்க, இதை விட பெரிய கெத்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அண்ணே இந்த பஸ் கடைசியா போய் நிற்கும், இந்த பஸ் கடைசியா காயிலாங்கடையில போய் நிற்கும்.